ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இயற்கை உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தற்செயலாக என் வாழை மரத்து பக்கத்தில் போனேன். அந்த இடத்துல பாருங்கள், நிறைய சாணி மாதிரி உருண்டை உருண்டையாக ஏதோ கிடந்துச்சு. என்னடா அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த வாழை இலையை நம்ம பிளேடை வச்சு இல்லைன்னா கத்திரியை வச்சு ஷார்ப்பாக வெட்டி இருந்தது மாதிரி அழகாக வெட்டி வச்சுருந்துச்சு. என்ன அப்படின்ட்டு பார்க்குறேன், அது பக்கத்தில் பாருங்கள், அந்த இலையை அப்படியே சுருட்டி நம்ம பூரசம் இலையில் பிப்பி உருட்டுவோம் பார்த்தீங்களா, அப்படி குழல் மாதிரி செய்து வச்சுருந்துச்சு. அதில் இருந்து என்ன அப்படின்ட்டு நான் பார்த்தேன், அதை உங்களுக்கும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த இதுக்குள்ளாடி ஒரு பூச்சி இருக்குது. இந்த பூச்சியை நம்ம விட்டோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளாடி ஒரு பூச்சி இருக்குது. இதை விட்டோன்னா அது வந்து பல பல பூச்சிகளை பல்கி பெருகி பல்லுயிராட்டு அவங்க மாறி மரத்தையே அழிச்சிருவாங்க. ஏன்னா நிறையா குட்டி போட்டுருமா இருக்கும், முட்டை விட்டுருமா இருக்கும். அதனால் அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அது ஒரு வழி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தஞ்சாவூர் வேல், அவர் எப்போவும் பாம்பை கண்டாக்கி கூட அந்த பாம்பை நசுக்குங்க நசுக்குங்கம்பாரு. அந்த தஞ்சாவூர் வேலுக்கு தான் பாருங்கள் அந்த பூச்சியை நான் கண்டிப்பாக நசுக்க தான் போகிறேன். நல்ல வெயில், எனக்கு நிழலே அங்கே தெரியும் பாருங்கள். இந்த குழலை நான் பிச்சு போட்டுட்டேன். பிச்சு போட்ட பிறகு பார்த்தா வடிவேல் பாய மடிப்பார்லாம் அங்கே இங்கேயும் சுருட்டிகிட்டே போகும் பாருங்கள். அதே மாதிரி தான் அது சுருண்டு சுருண்டு வந்துச்சு. அதனால ஆகா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஐடியா பண்ணி எனக்கு கால் அதில் வச்சு அதுக்கு பிறகு நம்ம இனி பிரிப்போம் அப்படின்ட்டு பிரித்தேன். வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதில் பாருங்கள் இந்த பூச்சியை நான் இப்போ மெல்ல எடுக்கிறேன். பாயை விரிச்சாச்சு. அவர் அந்த இடத்துலையும் கட்டிங் பண்ணி அவர் இருக்கிறதுக்கு சேஃப்டியாக எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். அதை எடுத்து நான் வெளியே தள்ளிட்டேன். வெயில்னா பயங்கர வெயில். இந்த பூச்சி வந்து வெள்ளை கலரில் ஒரு பொடியோடு இருந்துச்சு. இது என்ன பூச்சி அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இது இது அப்படியே கையில் ஒட்டி பிடிக்கி. இது பார்க்கறதுக்கு இப்போ பாருங்கள் நல்ல அழகாக ஒரு எறா மீன் மாதிரி இருக்குது பாருங்கள். பொறிச்ச எறா மீன் மாதிரி சுருண்டுட்டார். எப்படினாலும் ஒரு 200 கிராம் இருக்கும் போல். சரி, நம்ம சீன பார்ட்டி கிடையாது, அதனால் இதை சாப்பிட மாட்டோம். அதனால் வெயிலில் போட்ட உடனே அவர் வெயில் தாங்காமல் பயங்கரமாக சுருண்டுட்டாரு. ஆனாலும் நான் வச்சுருந்தது கையில் கத்தி பார்த்திங்களா, அதுக்கு ஏதாவது வேலையை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டபக் டபக் டபக்னு 5-6 அடி பாருங்கள். எனக்கு வாழை மரத்தில் உள்ள பச்சையெல்லாம் தெரிக்கி பாருங்கள். இதை விட்டுருந்தா இவர் இன்னும் பல பல குட்டிகளை போட்டு என் மரத்தையே அழிச்சிருப்பார். நான் என்றைக்குமே மரங்களுக்கு வந்து மாட்டுச்சாணி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்ல நல்ல கமெண்ட் பண்ணுங்கள்.